இன்னைக்கு போகி பண்டிகைங்கிறதுனால பிரணீதா, பிரணேஷ் அவங்க அப்பா, நான், எங்க மாமியார் எல்லாரும் ரெடி ஆயிட்டோம். இன்னைக்கு மாரியை கும்பிட போறோம். படையல் போறதுக்காக நிறைய செய்யறோம். எங்க அத்தை ஒரு பெரிய அடுப்புல வானல வச்சு அரிசி கொஞ்சம் கொஞ்சமா போட்டு வறுத்து ஒரு பாத்திரத்துல கொட்டி வச்சிட்டு இருந்தாங்க. இதே மாதிரி எல்லா அரிசியும் வறுத்து ஒரு பாத்திரத்துல எங்க அத்தை கொட்டி வச்சிருந்தாங்க. நாங்க வந்து தேவையான அளவு கல்லை வந்து அதுல கொட்டி நல்லா கலந்து விட்டு நானும் எங்க வீட்டுக்காரும் அரைக்கிறதுக்காக மிஷினுக்கு எடுத்துட்டு போயிட்டோம். மிஷினுக்கு போயிட்டு நாங்க மாவெல்லாம் அரைச்சி கொண்டு வரதுக்குள்ள எங்க அத்தை வந்து முட்டை வேவிச்சு உரிச்சு வச்சிருந்தாங்க. மொச்சக்காய் வேவிச்சு அதுக்குள்ள இருக்க கொட்டையெல்லாம் எடுத்து வச்சிருந்தாங்க. அதே மாதிரி வேர்க்கிழங்கையும் வேவிச்சு தோலெல்லாம் உரிச்சு வச்சிருந்தாங்க. அரைச்சிட்டு வந்த மாவை ஒரு வானல்ல போட்டு ஏற்கனவே பாவு காய்ச்சி வச்சிருந்தாங்க. அதை கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி கொள்ளுக்கட்டை புடிச்சிட்டு இருந்தாங்க. அவங்க எல்லா கொள்ளுக்கட்டையும் ரெடி பண்றதுக்குள்ள நான் சாமி ரூம்ப ரெடி பண்ணலான்னு வந்தேன். சாமிக்கு பூவெல்லாம் போட்டு விளக்குக்கு எண்ணெயெல்லாம் ஊத்தி வச்சுட்டு கீழே கொஞ்சமா பச்சரிசி கொட்டி ஒரு சின்ன குடத்துல வந்து மஞ்சள் தண்ணி கலக்கி வச்சிருக்கா, அதை அந்த அரிசி மேல வச்சு வேப்பலையும் ஆவாரம் பூவையும் சொருவி வச்சிருக்கேன். நானும் எங்க மாமியாரும் நூல்ல மஞ்சள் தடவி வச்சிருந்தோம். அதை அந்த வேப்பலை மேல போட்டுட்டு கிளிசர கொஞ்சமா அது மேலேயே வச்சு படையலுக்காக வாழை இலை போட்டு கீழே வந்து வெத்தலை பாக்கு வச்சு அது மேல வாழைப்பழத்தை செஞ்ச கொள்ளுக்கட்டை, வேர்க்கிழங்கு, முட்டை எல்லாத்தையும் வச்சு கடைசியா கொஞ்சமா சாதம் வச்சு மேல வந்து கருவாடு கத்திரிக்காய் போட்டு எங்க மாமியார் குழம்பு வச்சிருந்தாங்க. அதை கொஞ்சமா ஊத்திக்கிறேன். அவரைக்கொட்டை வந்து கொஞ்சமா தனியா எடுத்து வச்சிருந்தேன், அதையும் வச்சுக்கிறேன். பிரணேஷ் வந்து நான் தான் பத்தி பத்த வைப்பேன், அவன் பத்தி பத்த வச்சிருந்தேன். எங்க மாமியார் வந்து தேங்காய் எல்லாம் உடைச்சி தீபாரதனை காட்டினாங்க. எல்லாத்துக்கும் நீர் கொடுத்துட்டு எல்லாரும் நல்லபடியா சாமி கும்பிட்டு முடிச்சோம். இன்னைக்கு போகி எங்களுக்கு சிறப்பாவே முடிஞ்சது. இந்த போகிக்கு நாங்க எப்பயுமே இப்படிதான் மாரியாக்கு படையல் போட்டு கும்பிடுவோம். யாரெல்லாம் என்னென்ன செஞ்சு சாமி கும்பிடுவீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க.